காலகட்டத்தில் வரக்கூடிய கீழ் முதுகு வரி இது எதனால் வருது, இதை சரி செய்ய என்னெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீரியட்ஸ் காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த கீழ் முதுகு வலிக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நமக்கு ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த ரிலாக்ஸின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நெகிழ்வுத்தன்மையாக, அதாவது ரொம்ப மூவபிளாக வந்து மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் கூட தசைகளில் அதிகமான அளவு வந்து ஸ்ட்ரெயினை கொடுக்கறதுனால நமக்கு கீழ் முதுகு வலி இருக்கும். இன்னொரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிஞ்சு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து ஷெட் ஆகி வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி சுருங்கி விரியும் பொழுது இந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கீழ் முதுகு பகுதியோடு வந்து இணைஞ்சிருக்கும். ஸோ இந்த லிகமெண்ட்ஸ், அதாவது இந்த ஜவ்வுகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது நமக்கு இந்த கீழ் முதுகில் வந்து ஒரு நல்ல வலி இருக்கும். ஸோ இதனாலையும் வந்து நமக்கு வலி வரும். இது யாருக்கெல்லாம் அதிகமாக இந்த மாதிரியான வலி இருக்கும் அப்படின்னா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனாக இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வலியை வந்து அதிகமாக உணர்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழ் முதுகு வலியோட ஒரு சிலர் வந்து நல்ல கால் குடைச்சல் இருக்குது, அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஃபுல்லாக எனக்கு கால் குடைச்சல் வந்து இருக்கும். ஸோ அந்த வலி வந்து பிரசவத்தில் எப்படி வலி தொடங்குமோ அந்த மாதிரி ஒரு வலியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிறதும் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வரக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கு, ஸோ அப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் அது கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து சேர்த்து அடி வயிற்றில் லைட்டாக நம்ம வந்து மசாஜ் பண்ணுறது, அதே மாதிரி தேங்காய் எண்ணெயை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கற்பூரம் போட்டுட்டு அந்த எண்ணெயை நம்ம வந்து இடுப்பு பகுதிகளை தேய்ச்சி நம்ம வந்து மசாஜ் பண்ணலாம். இதெல்லாமே அப்போதைக்கு அந்த வலி குறையிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி உங்களுடைய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் அந்த அதற்கேற்ற மாதிரி நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாத போது அந்த வலியோட தீவிரம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ மற்ற நாட்களில் உங்களுடைய இந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இந்த வலியோட தீவிரத்தை வந்து குறைக்க முடியும். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய உணர்வு ரீதியாகவும் நிறைய இதற்கு சம்மந்தம் இருக்குது. யாருக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு பயம் பதட்டம் இருக்கும், அடிவயிற்றில் ஒரு சின்ன வந்து ஒரு குடைச்சல் மாதிரி வந்து இருக்கும், ஒரு ரெண்டு வாட்டி மோஷன் போவான், இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு மன ரீதியான பயங்களும் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஏன்னா இது வந்து மூலாதாரத்தோட தொடர்புடைய ஒரு பகுதி. ஸோ இந்த மூலாதாரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத நிறைய பேருக்கு லைஃப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான விஷயத்தை பற்றி பயம் இருக்கும். அதாவது அவங்களோட பேசிக்காக உணவு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு தட்டுப்பாடு வந்துடுமோ, இல்லை இதனால் ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிப்பு வருமோ, இந்த மாதிரி தொடர் பயங்கள் இருக்கிறத நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எளிமையான பயிற்சிகள் இருக்குது. முக்கியமாக இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆசன பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி சேது பந்த ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிட்ஜ் போஸ், இந்த ஆசன பயிற்சி, சலபாசனம் சொல்லக்கூடிய பயிற்சி, இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே வரலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சுவாசத்தையும் ஒழுங்குபடுத்துறது வந்து நல்லது. உங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது வயிற்றுப் பகுதி வெளியில் வரணும், அதேமாதிரி சுவாசத்தை வெளிப்படும்போது நம்ம வயிற்றுப் பகுதி உள் நோக்கி நம்ம இழுக்கணும். இந்த ஒரு சிங்க்ரோனைசேஷன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணினாலே நம்மளுடைய இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை வந்து செய்கிறது, அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உணவுப் பொருட்களில் அதிகமான காரம் உப்பு இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த பெல்விக் கண்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும் பொழுது வலியோட அளவு அதிகமாகாமல், முக்கியமாக அந்த கீழ் முதுகு வலி வராமல் நம்ம ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம். ஸோ இந்த பீரியட்ஸ் காலங்களில் வரக்கூடிய கீழ் முதுகு வலிக்கு காரணம் ரிலாக்ஸுங்கிற ஒரு ஹார்மோனும், நம்மளுடைய அந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய ஜவ்வுகளும் வந்து நம்ம கண்ட்ராக்ட் ஆகிறதுனால வர்றது தான் வந்து அந்த கீழ் முதுகு வலி. இது மட்டும் இல்லாமல் அந்த பெல்விக் ஃபோர் மசில்ஸ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வலியோட தீவிரத்தை அதிகமாக உணர்வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்கும், ஆனால் இந்த மசில்ஸ் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்க தான் இந்த வலியோட தீவிரத்தை அதிகமாக உணர்வாங்க. அதற்கான பயிற்சி முறைகளை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும். அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய இடுப்போட பின்பகுதியில் வந்து தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து வந்து ஹீட் பண்ணிட்டு தேய்ச்சிக்கிறது நல்லது. அடி வயிற்று பகுதியில் கொஞ்சம் நல்லெண்ணையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கிறது நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த பீரியட்ஸ் காலகட்டத்தில் வரக்கூடிய கீழ் முதுகு வலியை வந்து இயற்கையான முறையில் சரி செஞ்சுக்கலாம்.